வணக்கம். ஜெயா டிவி நேயர்களுக்கு கழிவு நானுடைய இனிய காலை வணக்கங்கள். ஜெம்ஸ்னு சொல்கிறோம், கண்ணே மணியேன்னு சொல்கிறோம், பொன்னே பொருளேன்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து விலை உயர்ந்த சமாச்சாரங்கள், கிடைத்தற்கு அரிய சமாச்சாரங்கள், மனிதன் ரொம்ப பயன்படுத்தக்கூடிய சமாச்சாரங்கள். அவை இதுக்கெல்லாம் நிறைய தனித்தன்மைகள் உண்டு, மிகப்பெரிய உயர்வான குணங்கள் உண்டு. அதனால் விஞ்ஞான ரீதியாக சில பலன்களும் நமக்கு உண்டு. நம்முடைய ஆயுஷையும் ஆரோக்கியத்தையும் வளர்க்கக்கூடிய சக்தி அதுகளுக்கு உண்டு. நம்ம அதிர்ஷ்டத்தை பெருக்கக்கூடிய சக்திகள் அதுக்கு உண்டு. இந்த வானிலையில் இருக்கக்கூடிய காஸ்மிக்னு சொன்னக்கூடிய அந்த கேலக்சியல் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய தன்மையை நமக்குள்ளே சரியாக முறைப்படுத்தி செலுத்துறதுக்கு, இப்போ அவர் வந்து சொல்லுவாங்க டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க, கரண்ட்டு பெருசாக பாய்ச்சினாலும் டிரான்ஸ்ஃபார்மர் உபயோகப்படுத்தி நம்ம பயன்படுத்துகிற எக்யூப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அந்த மாடுலேஷன் பண்ணுவோம். அதனுடைய ஆம்பியர், அதனுடைய வோல்டேஜ் இதெல்லாம் மாற்றுறதுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுறது. அதே தன்மையில் தான் இந்த காஸ்மிக்னு சொல்லக்கூடிய வானில இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சக்தியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம உடலுக்குள்ளே செலுத்துகிற சக்தியை இந்த கற்கள் கொண்டிருக்கு. அந்த கற்கள்னால தான் நம்முடைய மனோபாவங்கள் மாறுறதுக்கும், நம்முடைய அதிர்ஷ்டங்கள் மாறுறதுக்கும், சிந்தனா சக்திகள் வேறுபடுறதுக்கும் மாறுபடுறதுக்கும், சீரான சரியான பாதையில் சிந்தனைகள் எடுத்து செல்கிறதுக்கும், மனதில் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வையும் தன்னம்பிக்கையும் சுறுசுறுப்பு விசுவாசத்தையும் ஏற்படுத்துறதுக்கும் அபரிமிதமான சக்திகள் கொண்டவை இந்த கற்கள். அது நவரத்ன கற்கள்னு பேர். இந்த நவரத்ன கற்கங்களுக்கு தலையாய விளங்குபவர் வந்து வஜ்ரம்னு சொல்லக்கூடிய, வைரம்னு சொல்லக்கூடிய டைமண்ட். அது அந்த டைமண்ட் வந்து பியூர் டைமண்டாக இருந்தால் அதனுடைய பவர் ரொம்ப ஏராளமானது. டைமண்டு மற்ற எல்லா நவரத்னங்களோட அதிகமான திண்மையுடையது. லேஸில் அதை உடைக்க முடியாது, அதில் கிராஷ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. வைரத்தை வைரத்தால் தான் அறுக்கணும்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் இந்த டைமண்ட் கட்டிங்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்ட்டில் இன்னும் சிறு துகளான டைமண்டெல்லாம் ஒன்று சேர்ந்து அதை ஒரு கிளஸ்டர் பண்ணி, அது ஒரு சாமணம் மாதிரி பண்ணி, அது மூலமாக தான் டைமண்டை வந்து ஷேப் பண்ணுவாங்க. இந்த டைமண்டில் வந்து மூணு சி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மூணு சின்றது வந்து கட்டு, கிளாரிட்டி அண்ட் காஸ்ட். இதுதான் டைமண்டை வந்து நிர்ணயம் பண்ணுற ஒரு அளவுகோல்னு சொல்லுவாங்க, த்ரீ சீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த த்ரீ சீஸ்ன்றதை வச்சுட்டு தான் டைமண்ட் வியாபாரிகள்லாம் அதை வந்து பரீட்சை பண்ணி சரியான டைமண்டான்னு பார்ப்பாங்க. டைமண்டில் அந்த ஒரிஜினலாக கிடைக்கிற அந்த டைமண்ட் கல்லுக்கு வந்து 50% தான் வேல்யூ, அந்த கட்டிங்க்கு 50% வேல்யூ. ஸோ அந்த கட்டிங்னு சொல்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சாதுரியமான ஒரு ரொம்ப தேர்ச்சி பெற்ற நிபுணர்களால் தான் அதை பண்ண முடியும். எத்தனையோ இப்போ நவீனமாக மிஷின்கள் வந்திருக்கு, ரொம்ப ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் இருந்தால் கூட மனிதனுடைய அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த அறிவில் இருக்கக்கூடிய அந்த ஆர்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கலைநயம் மிக்க ஒரு கைப்பிடி இருந்தால் தான் அந்த டைமண்டை ஷேப் பண்ண வரும். இது சூரத் போன்ற இடங்களில் நிறைய பெரிய நிபுணர்கள்லாம் இருக்காங்க, பாரம்பரியமாக ரொம்ப நாள் பழகினவங்களாம் இருக்காங்க. அதனால தான் இந்த பெல்ஜியம்னு சொல்லக்கூட ஃபாரின் கண்ட்ரியில் அந்த மாதிரி நிபுணர்கள் இருக்காங்க, அவங்களும் பாரம்பரியமாக வந்தவங்க தான். இது ஒரு தலைமுறையிலையோ ரெண்டு தலைமுறையிலையோ கற்றுக்கிற விஷயம் இல்லது, இது வழி வழியாக பாரம்பரியமாக வர வேண்டிய ஒரு அற்புதமான கலை இது. அது மூலமாக அவங்களுடைய டச்சுன்னு சொல்லுவாங்க, அங்கே டச்சுன்றது வந்து அந்த யார் பட்டை தீக்கிறாரோ அவருடைய கையில் சில வைப்ரேஷன்ஸ் இருக்கும், அந்த வைப்ரேஷன் சேர்ந்து தான் இந்த டைமண்டினுடைய வேல்யூவை அதிகரிக்கிறது. அதனால்தான் டைமண்ட் வந்து எப்படிப்பட்ட நிபுணர்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வந்து வியாபாரியாக இருந்தாலும், அவங்க அந்த டைமண்ட் என்ன பண்ணுவாங்க, உனக்கு இது ஒத்து வருதா, அந்த ரித்தம் வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சில நாள் நீங்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை பயன்படுத்திட்டு அது ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்லது பண்ணுறதா, தீங்கு பண்ணுறதா, உங்களுக்கு அது ஒட்டுறதா இல்லையா, அல்லது உங்களோட அதுக்கு ஒவ்வாமை இருக்கா, அந்த டைமண்ட் தீட்டினவருடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ஆரோ சக்தியும் உங்கள் ஆரோ சக்தியும் மேட்ச் ஆகுதான்லாம் சேர்த்து பார்ப்பாங்க. இப்படி தான் டைமண்ட் வந்து நம்ம பரீட்சை பண்ணி வாங்கணும். அந்த மாதிரி டைமண்டை பரீட்சை பண்ணி வாங்கிட்டு போனாக்கா நம்ம கையில் அது அணியும் போது அதனுடைய சக்தி வந்து நம்முடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறது, மனசில் சுறுசுறுப்பை கொடுக்கும், குறிப்பாக கண் பார்வைக்கு ரொம்ப தீட்சணியமான பார்வையை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த டைமண்டுக்கு உண்டு. இந்த காதில் வந்து காதில் தோடு அணியிறது அந்த காலத்துலேருந்து ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி நிறைய பழக்கத்தில் இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அறிவை விசுப்பி கொடுத்துக்கூடிய சக்தியானது இந்த அக்குபஞ்சத்தை பிரகாரம் இந்த காதில் போட்டாங்கன்னா அது நிறைய வளருது. அதில் பொறுமை குணம் இருக்கும், அறிவு கூர்மை இருக்கும், கலைநயம் இருக்கும். அந்த மாதிரி அந்த காலத்தில் ஆட்சிமார்கள்னு சொல்லி இந்த நகரா கம்யூனிட்டியில் அதை ரொம்ப வேண்டி விரும்பி பண்ணுவாங்க. அது ஓலைன்னு சொல்லுவாங்க.
அதை காதில் அணியும்போது அதனுடைய கன கீழே எழுக்கும்போது அந்த அக்குப்பச்சர் தியரி பிரகாரத்துக்கு கண்ணுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கிறதுக்கும் மூளைக்கு தீட்சணியம் கிடைக்கிறதுக்கும் அது பயன்படுறது. அதுக்கடுத்தபடி இந்த டைமண்ட் அணியிறதுனால இந்த ஒளிச்சிதறல் மூலமாக கண் பார்வையில் நம்ம கோளாறே வருது இல்லைன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது, சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டைமண்டை சில பேர் பொடி பண்ணி பஸ்மம் கூட பண்ணுறது உண்டு. அந்த மாதிரி இந்த தங்க பஸ்மம் மாதிரி டைமண்டில் ரொம்ப சிறிய அளவு, ரொம்ப நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சேர்த்து சில பாஷாணங்கள் பண்ணுவாங்க. இந்த டைமண்ட் வந்து அந்த காலத்து ராஜாக்கள் கையில் மோதிரமாக போட்டு அது ஒரு பெட்டி மாதிரி வச்சு அது உள்ளே மூடி வச்சுருப்பாங்க. ரொம்ப பெரிய உற்பத்திகள் போட்டி வந்து எதிராளி ராஜா உள்ளுக்குள்ளே வந்துட்டான், கொஞ்சம் நேரத்தில் நம்ம அரெஸ்ட் பண்ணி அவமானப்படுத்துவோம் அப்படின்ற நிலைமை வரும்போது அந்த டைமண்டை வெளியில் எடுத்து பொடி பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு சில நிமிஷங்களில் வந்து அவங்களுடைய பிராணன் போயிடும். அதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. கோஹினூர் டைமண்ட் தான் உலகத்திலேயே ரொம்ப பிரசித்தமான டைமண்ட். அது இந்தியாவுக்கு சொந்தமான டைமண்டாக இருந்தது. அது இந்த வேர்ல்டு வரும்போது இந்த பிரிட்டன் அரசியல் கைக்கு அது போனது. சில பேர் சொல்லுவாங்க கோஹினூர் டைமண்ட் வந்தது வந்து ஆகாலைன்னு சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் டைமண்ட்ன்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இப்படிப்பட்ட நல்ல சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.